எல்லாம் அல்ல, இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம்மொழி மெய்களாலே வணங்கி வருகிருந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையெல்லாம் பணிந்து இன்றைய சிந்தனையை துதி செய்ய முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய மூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்தித்திருக்கின்றோம். வரலாறு நிறைவு செய்துட்டோம் நினைக்கிறோமா? முருத்திர பசுபதியார் வரலாறு தொடங்க வேண்டும். முருத்திர பசு நாலு பாட்டு முடிச்சுட்டுமாம்மா? நாலு தான் போயிருக்குமா? முருகநாயனாருடைய வரலாற்றில் நான்கு பாடல்கள் சிந்தித்திருக்கிறோம். ஐந்தாவது பாடல் வந்து சிந்திக்க வேண்டும். இரண்டு வாரம் கழித்து தொடங்குவதனால முன்ன சிந்தித்திருக்க பாட்டை சிந்தித்து விட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து வருவோம்ங்க. முருகநாயனாருடைய வரலாறு. உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். முருகநாயனாருக்கு எந்த விதமான அழைமொழியும் சொல்லாமல் முருகனுக்கு அடியேன் என்று மட்டும் நம்முடைய நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகையில் துதித்திருக்கின்றார். அந்த வரலாற்றை சேக்கிழா பெருமான் எவ்வாறு விரித்து தருகிறார் என்று நாம் பார்த்த பொழுது பூம்புகளூர் பொன்னி நாட்டினுடைய சிறப்பும் பூம்புகளுடைய சிறப்பையும் முதற் பாடல குறித்திருக்கிறார். தாது சூழும் குழல் மலையாள் தளிர்கை சூழும் திருமேனி மீது சூழும் புனர்கற்றை வேணி நம்பர் விரும்பு பதி சோதி சூழ மணிமௌலி சோழர் பொன்னி திருநாட்டு போது சூழும் தடஞ்சோலை பொய்கை சூழும் பூம்புகளூர். எனவே இந்த பாடல்ல தாது என்று சொல்லப்பெறுகின்ற மகரந்த தூள்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய வண்ணமாக மலரை சூடியிருக்கின்ற அம்மை, அம்மையினுடைய தளிர்கை சூழுகின்ற திருமேனி, அத்திருமேனி கூடிய அந்த புனர்கற்றையுடைய பெருமான், அத்தகைய பெருமான் விரும்பி எழுந்தருள் இருக்கின்ற பதி. அது எத்தகைய பதி என்று சொன்னால், சோழர்களுடைய ஆட்சிக்குரிய நாடாக விளங்குகின்ற சோழ நாட்டில் இங்கு பொய்கை சூழ்ந்திருக்கக்கூடிய பூம்புகலூர் என்கின்ற திருத்தலம் என்று பதியின் சிறப்பையும் நாட்டு சிறப்பையும் காட்டுகிறார். இரண்டாவது பாடல்ல அந்த திருத்தலம் எப்படி எத்தகைய சிறப்புக்குரியது என்று சொல்லுகின்ற பொழுது, நாமமூதூர் மற்றதனுள் நல்லோர் மனம் போல அரவணிந்த சேம நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மை திருந்து ஒளியால் யாம இருளும் வெளியாக்கும் இரவே அல்ல விரை மலர் மேல் காமர் மதுவுன் சிறை வண்டும் களங்கம் இன்றி விளங்குமாள். நல்லவருடைய உள்ளம் எப்படி வெண்மையாக இருக்குமோ அதுபோல திருநீற்றினுடைய வெண்மை, திருநீற்றின் வெண்மை போல் இருக்கக்கூடிய நல்லோருடைய உள்ளம் போல என்ற நிலையில் இங்க உள்ள நல்ல உள்ளத்தினை முதன்மைப்படுத்தி அத்தகைய உள்ளம் உடையவர்களுடைய வெண்மை போல இருக்கக்கூடிய திருநீறு, அந்த திருநீற்றினுடைய ஒளியின் காரணமாக இருளும் வெண்மையாக்கி நிற்கக்கூடிய சிறப்புக்குரியது. எனவே இரவே அல்ல, அந்த இரவையும் பகலாக்கக்கூடிய வண்ணமாக இருக்கக்கூடிய திருநீற்று ஒளி என்பதை காட்டி, வண்டுகள் வந்து மொய்க்கக்கூடிய வண்ணமாக அந்த வண்டுகள் வந்து மொய்க்கக்கூடிய இடத்தில் கூட களங்கம் என்று சொல்வது இல்லாமல் விளங்குகின்ற மூதூர் என்று காட்டுகிறார். நன்னும் இசைதேர் மதுகரங்கள் நனைமென் சினையின் மருங்கு அலைய வண்ண மதுர தேன் பொழிவ வாச மலர் வாயே அல்ல தன்னென் சோலை எம்மருங்கும் சாறு மடமென் சாரியின் பண்ணின் கிழவி மணிவாயும் பதிக செழுந்தேன் பொழியுமால். இங்கே பார்க்கின்ற பொழுது வண்டுகள் வந்து மொய்க்கக்கூடிய வண்ணமாக இந்த வண்டுகளுடைய இசையை கேட்டு மலர்கள் தேன் பொழிகின்றன. அந்த அது மலர்வாய் மட்டுமல்ல, அங்கு பாடலை கேட்டு நாகனவாய் பறவைகளும் பண்ணொன்றை இசை பாடுகின்ற நிலையை இங்கு காணலாம். எனவே வண்டுகளுடைய இசையும் நாகனவாய் என்று சொல்லப்பெறுகிற பதிகங் அந்த பறவைகளும் தேவார பதிகங்களை பண் பொருந்த இசை பாடுகின்ற வண்ணமாக அவைகள் பாடுகிற காட்சியை இந்த பூம்புகலூரில் காணலாம் என்று காட்டுகிறார். வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்த கண்ணீர் அரும்புவன கொண்ட வாச முகை அவிழ்ந்த குளிர் பங்கயங்களே அல்ல அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவி மடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமால். இந்த வண்டுகளுடைய இசைக்கு அவைகள் பொருந்த பாடுகின்ற பாடலை கேட்டும், நாகனவாய் பறவைகள் பாடுகிற பாடலை கேட்டும்,
அங்கு இருக்கக்கூடிய தாமரை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தேன் என்று சொல்லப்படுகிற நீரை பொழிந்து நிற்கிறது, சொரிந்து நிற்கின்றது. இந்த காட்சி தாமரை மலரிடத்து மட்டுமல்ல, தாமரை போன்ற முகத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தேவாரத்தை இங்கு கேட்கின்ற நிலையிலேயே அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கு ஏற்படுகின்ற காட்சியை இந்த பூம்புகலூரில் காணலாம் என்று நாட்டு சிறப்பை சொல்லி நகர சிறப்பின் சிறப்பை நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே அங்கு பறவைகளும் பண்பொருந்த இசை பாடுகின்றன, அன்பர்களும் பண்பொருந்த இசை பாடுகிறார்கள். பாடலை கேட்டு தாமரை மலர்கள் தேனை சொருகுவது போல நல்ல தாமரை போன்ற முகமுடையவர்களும் கண்ணீர் சொரிந்து நிற்கக்கூடிய காட்சியை பூம்புகலூரில் காணலாம் என்று காட்டியிருக்கிறார். இத்தகைய பூம்புகலூரில் நம்முடைய முருகநாயனார் திரு அவதாரம் செய்து திருத்தொண்டு புரிந்து வருகிறார். என்ன தொண்டு செய்தார் என்பதை நமக்கு காட்டுகிறார் சேக்கிழார் பெருமான். ஆன பெருமை வளம் சிறந்த அந்தன் புகலூர் அது தன்னில் மானமறையோர் மானமறையோர் குலமரவின் வந்தார் முந்தை மறை முதல்வர் ஞானவரம்பின் தலை நின்றார் நாகம் புனைவார் சேவடிக்கு ஊனம் இன்றி நிறை அன்பால் உருகுமனத்தார் முருகனார். இத்தகைய பெருமை மிக்க கூடிய பூம்புகலூர் ஆன பெருமை வளம் சிறந்த அந்தன் புகலூர் தன் புகலூர். அந்த தன் என்பது குளிர்ச்சியை குறிப்பது. நல்ல குளிர்ந்து இருக்கக்கூடிய சோலையும் நீர்நிலையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்றது புகலூர். எனவே இத்தகைய பெருமைகளை தன்னகத்தை கொண்டு குளிர்ந்த நகராக விளங்குவது இந்த பூம்புகலூர். அத்தகைய பூம்புகலூர் அது தன்னில் மானமறையோர் குல மரபின் வந்தார். இங்க மான என்பதுக்கு பெருமை என்பது பொருள். பெருமை மிக்க மறையவர் குலத்திலே வந்து தோன்றுகிறார். மானமறையோர் குல மரபின் வந்தார் முந்தை மறை முதல்வர் ஆக முந்தை மறை முதல்வர் ஞானவரம்பின் தலை நின்றார். எனவே சிவபுண்ணியத்தின் பயனாக ஞானம் என்பது நம்முடைய சிவாகமங்களில் சொல்லப்படுகின்ற ஞான பாதம் என்பது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய நான் நிலையில் நான்காவது நிலை. எனவே ஞான வரம்பின் தலை நின்றார் ஞான நெறியில் நின்று விளங்குவராக இருக்கின்றார். யாரவர் என்று சொன்னார் எத்தகைய ஞானம் அப்படின்னு சொன்னா மறை முதல்வர் ஞானவரம்பின் தலை நின்றார். இங்க மறை முதல்வர் என்பது முன்னோர்கள் அப்படி சொல்லுகின்ற அந்த குல மரபில் வந்தார். அது மட்டுமல்ல மறை முதல்வர் ஞானவரம்பின் தலை நின்றார் ஞானவரம்பின் தலை நிற்கக்கூடியவராக நாகம் புனைவார் சேவடிக்கு பாம்பை அணிந்திருக்கின்ற பெருமானினுடைய திருவடிக்கு ஊனம் இன்றி இங்க ஊனம் என்பது குறைபாடு இன்றி அன்பு என்கிற ஒன்று அவருடைய உள்ளத்தில் உண்டு. அந்த அன்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் குறைபாடு இல்லாத அன்பு ஊனம் இல்லாத அன்புங்க. ஊனம் என்பது குறை. அத்தகைய குறைபாடு இல்லாத அன்பு கொண்டிருக்கின்றார் ஒருவர். எத்தகையவர் அப்படின்னு கேட்டா ஊனம் இன்றி நிறை அன்பால் இங்க குறை என்பது இல்லை ஆக குறையில்லாது இருக்கக்கூடிய நிறைவான அன்பு. அந்த நிறைந்த அன்பு எத்தகைய அன்புனார் உருகும் மனத்தார் முருகனார். நம்ம பொதுவா இறைவனை பாடுகிற பாடல சொல்லுவோம் முருகா என்றால் உருகாதா அப்படிம்போம். முருகானாவே உருகும் உருகும் மனம் உடையவர் முருகனார். இங்க பாடலுடைய சாதாரண உலகியல் பாடலை சொல்லும் பொழுது பக்தி பாடல் என்று பார்க்கின்ற பொழுது முருகா என்றால் உருகும். நீங்க முருகா 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 முருகானா உள்ள உருகும். அப்ப உருகும் மனமுடையவருக்கு என்ன பேர் வைக்க முடியும் முருகன் தான் பேர் வைக்க முடியும். அதையோ இயல்பாக அந்த காரணத்தோடு பொருந்தி இருக்கக்கூடிய பெயர். எனவே முருகன் என்று பெற்றோர்கள் அவருக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே முருகநாயனார் என்று நம்முடைய பெரியவர்கள் போற்றுகிறார்கள். உருகும் மனம் உடையவர் முருகனார் என்று சொல்லப்பெறுகின்ற நம்முடைய அடியவர் அவர் எப்படிப்பட்டவர் என்ன தொண்டு செய்கிறார் என்று சொல்ல வருகிறார். அடைமேல் அளவன் துயில் உணர அலர் செங்கமல வயற்கயல்கள் மடைமேல் உகழும்
திருப்புகலூர் மன்னி வாழும் தன்மையராய் விடைமேல் வருவார்க்கு ஆனமெய்த்தவத்தால் விடைமேல் வருவார்க்கு விடைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மெய்த்தவத்தால் அவர் கற்றை சடைமேல் அணிய திருப்பள்ளித்தாமம் பறித்து சாத்துவார். அடைமேல் அடை என்ற சொல்லுக்கு இலைன்னு பேர். அடை அடைகாய் அமுது என்று சொல்லுவாங்க, வெற்றிலை பாக்கு என்பது. நம்ம பின்னாடி அந்த அடைகாய் அமுது என்பது அடைகாய் அப்படின்னா வெற்றிலை பாக்கு, இலையும் பாக்கும். அதனால் அடை என்ற சொல்லுக்கு இலை என்று பொருள். எனவே அடைமேல் அளவன், அளவன் என்பது நண்டு. இந்த நண்டு அந்த இலை மேலே போய் உறங்குகிறது. அப்படி உறங்குகிற அந்த நண்டை கயல் மீன்கள் எழுப்புகின்றனவாம். அடைமேல் அளவன் துயில் உணர அலறு செங்கமல வயற்கயல்கள் மடைமேல் உகலும். ஆக இது உறங்குவதை விழித்து உணரும் வண்ணமாக அந்த கயல் மீன்கள் சென்று அந்த நீர்நிலையில் போய் அந்த இலைகளை தாக்க உறங்குகிற அந்த நண்டு விழித்து நின்று காணுகிறதாம். எனவே துயில் உணர உறங்கிக் கொண்டிருந்தது மீன்களுடைய அந்த அசைவு காரணமாக அந்த இலை அசைய அந்த நண்டு விழித்து உணர்கிறது. எனவே விழித்து உணர உகலும் திருப்புகலூர். அத்தகைய வளம் மிக்கதாகிய திருப்புகலூர்ல நிலை பெற்று வாழுகின்ற தன்மையர் மன்னி வாழும் தன்மையராய் திருப்புகலூரே தன் பதியாக இருக்கக்கூடியவர் விடைவேல் வருவார்க்கு ஆள் ஆன விடைமேல் வருகிற பெருமான் நம்முடைய பெருமான். எனவே விடைமேல் வருவார்க்கு ஆளான அவருக்கு ஆளாய் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. ஆக ஆள் என்பதுதான் நம்முடைய நெறி. அவனுக்கு ஆளாய் நிற்றல், அதனால் இவர் ஆளாக நின்று பணி செய்கிறார். விடைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவத்தால் உன் மெய்மை தவம் அருளை சார்ந்த தவம். அருள் மெய்மை என்பது என்றும் நிலை பெற்றிருப்பது, திருவருள் என்றும் நிலை பெற்றிருப்பது. அந்த நிலை பெற்ற தவத்தின் பயனாக மெய்மை தவத்தால் அல அவர் கற்றை சடைமேல் அணிய அந்த பெருமான் சடை மீது அணிவதற்கான திருப்பள்ளி தாமம். இந்த சொல்ல நீங்கள் நினைவில் வைத்து கொண்டீங்கன்னா நம்ம திருநாவுக்கரசர் புராணம் படிக்கும்போது இந்த சொல் நமக்கு பயன்படும். திருப்பள்ளி தாமம் அப்படின்னா பல்வேறு வகையான மலர்களுக்கு திருப்பள்ளித்தாமன்னு பேர். இறைவர் சூடுகின்ற மலர்கள், நம்ம என்னென்ன வகையான மலர்கள் உண்டோ அவையெல்லாம் திருப்பள்ளித்தாமம் என்று சொல்வது. இறைவருக்குரிய மலர்கள் என்பதனால் திருப்பள்ளித்தாமம் என்று குறிப்பிடுகிறார். அது எப்படி நான் அணிய சடைமேல் அணிய திருப்பள்ளித்தாமம் பறித்து சாத்துவார். மலர்களை பறித்து தொடுத்து மாலைகளாக கட்டி இறைவருக்கு சாத்துவார். இதுதான் அவருடைய தொண்டு. பூம்புகலூர் என்ற திருத்தலத்தில் மலர்கள் பறித்து சாத்துகின்ற திருத்தொண்டினை செய்து வருகிறார் உருகும் மனம் உடைய முருகனார். அந்த மலர்களை எப்படி பறிக்கின்றார், எப்படி தொடுத்து சாத்துகிறார் என்பதை சொல்ல வருகிறார் சேக்கிழார் பெருமான். கோட்டு மலரும் நிலம புலரும் பொழுதின் முன் எழுந்து புனித நீரில் மூழ்கி போய் புலரும் பொழுதின் முன் எழுந்து புனித நீரில் மூழ்கி போய் மலரும் செவ்வி தம்பெருமான் முடிமேல் தம்பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறுமதி உளவு மருங்கு முருகுயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன் பறித்து நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அழகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பால். இந்த மலர் பறித்து இறைவனுக்கு சாத்துகின்ற திருத்தொண்டு செய்கின்றார். இந்த மலர் பறிப்பது எப்ப பறிக்கின்றார் அப்படின்னு சொல்றார். புலரும் பொழுதின் முன் எழுந்து, ஏறத்தால 4 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ளாக எழுந்து, அதுதான் புலரும் பொழுது.
சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே எழுந்து விடுதல். அப்படி நாலிலிருந்து 4:30 எழுந்து தன்னுடைய காலை கடனை முடித்து நீராடி விட்டு திருநீர் அணிந்து கொண்டு மலர் பறிப்பதற்காக திரு நந்தவனத்துக்கு வருவார். அதனால் மலர் பறிக்கிற அந்த பணியில் எப்படி வராதுன்னு சொல்றார். புலரும் பொழுதின் முன் எழுந்து புனித நீரில் மூழ்கி. அதே புனித நீர் அப்படின்னா இறைவனை நினைந்து நீராடுவதனால அது புனித நீர். இறைவனை மறந்து ஆடுதல் அல்ல, இறைவனை நினைந்து நீராடுகின்ற ஒழுக்கமுடையவர். அந்த தன்னுடைய இயல்பு நிலையில பெருமானை நினைந்து நீராடுகிறவர் என்பதனால அது புனித நீர். புனித நீரின் மூழ்கி போய் மலரும் செவ்வித்து, நல்ல மலரக்கூடிய பக்குவம் உடைய மலர், செவ்வித்துனா பக்குவம், மலரும் செவ்வித்து தம்பெருமான் முடிமேல், இறைவனுடைய திருமுடி மீது வான்நீர் கங்கை, வான்நீர் ஆறு மதி, எனவே கங்கையும் மதியும் சடையில் சூடியிருக்கிற பெருமானுடைய அந்த திருமுடி மீது உளவு மருங்கு முருகு உயிர்க்க, எனவே மதி உளவும் மருங்கு முருகு உயிர்க்க நகைக்கும் பதம், நகைத்தல் அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம், சிரித்தல், என்னை பார்த்து நகைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த இந்த இடத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலர்கள் வாய் திறந்தன சிரிக்குதுன்னு அர்த்தம், வேற ஒன்று, அதாவது மலரக்கூடிய தருவாய். அதைத்தான் இங்கே நகைக்கும் பதத்தின்னர், பதம் அப்படிங்கிற சொல். இப்போ நம்ம உணவு சமைக்கிறோம்னா வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறோம், பதம் அப்படின்னு அதுக்கு பேர், நல்லா பதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் வழக்கில் பார்க்கும்போது. ஒரு இப்போலாம் நம்ம அந்த மாதிரியான பொருளெல்லாம் குறைத்துட்டோம், இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்குற வேலை இல்லை, சத்தம் வந்தால் எடுத்து வச்சுட்டா போதும் இல்லைங்களா, யாரும் சாதம் வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்குற வேலையெல்லாம் இல்லை, எல்லாம் குக்கர் இருக்குது, சத்தம் வந்துன்னா எடுத்து வச்சுட போகிறோம். ஒரு வீட்டில் இனிப்புகள் செய்கின்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பாகு காய்ச்சுன்னா பதமாக காய்ச்சணும்னு சொல்லுவாங்க. ஒரு மைசூர் பாக்கை செய்யணும்னா அந்த பாகு பதமாக காய்ச்சி அந்த பதமான நிலையில் தட்டத்தில் ஊற்றி வச்சு அப்புறம் நாம் ஒரு கத்தி போட்டு அறுக்கணும்னு. இப்போ கடையிலேயே வாங்கிட்டு வந்து யாருன்னா காய்ச்சி, யார் மைசூர் பாக்கு பண்ண போகிறேன், ஏன்னா கடைக்கு போனால் வேணுங்கிறது வாங்கி போகிறோம், இது போய் கடை. இந்த மாதிரி நம்முடைய உணவு பழக்கங்கள் கூட எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய பொருளை வாங்குகிற வழக்கத்துக்கு வந்துட்டோம். நம்ம வீட்டில் தயார் பண்ணுகிற காலங்கள் கடந்து எதனாலும் உடனுக்குடன் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு காலம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை கூட வீட்டில் மாவெல்லாம் ஆட்ட வேண்டியதில்லை, மாவே கடையில் விற்கிது, அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி தான் நம்ம பார்க்குறோம், இதை முத நாளே ஊற வச்சு ஆட்டி எடுத்து இதெல்லாம் ஆர் செய்கிற வேலை, கடைக்கு போனால் நம்ம மாவு வாங்கிட்டு வந்து தோசையாகவே வாங்கிட்டு வந்துடுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எனவே நகைக்கும் பதம்னா சிரிக்கும் பதம் அப்படின்னா அப்படியே வாய் திறக்கக்கூடிய நேரம், ஒரு நிமிடத்தில் அந்த பூ திறந்துடும் வாயை, அதுக்குள்ளே அந்த பூவை பறிக்கணும். நகைக்கும் பதத்தின் சிரித்த மலரை பறிப்பது இல்லைங்க, ஏன் அது விரிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ள தேன் கீழே வந்துடும், அல்லது அதுக்குள்ள இருக்கிற தேனை வண்டுகள் வந்து உண்டு விடும். அப்படி வண்டுகள் தேனை உண்டு விட்டால் அந்த மலர் எச்சில் மலர் ஆயிடும், அதனால அதை சாத்த மாட்டாரா சாமிக்கு. நகைக்கும் பதத்தின் மலர்களை அந்த பக்குவம் அறிந்து உடன் பறித்து, எப்படிப்பட்ட அழகில் மலர்கள், ஒரு மலர் தான் பறிப்பான்னு நினச்சிக்காதீங்க, அல்லது ஒரு வகைப்பட்ட மலர் மட்டும் அல்ல, பின்னாடி பாருங்கள் எத்தனை வகையான மலர் இருக்கிறது, ஒரு மலர் மட்டுமா இருக்குது, வகை வகையாக மலர் பார்க்குறது. அந்த மாதிரி இறைவனுக்குரிய மலர்களை வகை வகையாக பறிப்பார். இது எல்லாமே பறித்து கொண்டு வந்து தொடுத்து இறைவருக்கு சூட்டணும், இது அவருடைய பணி, அவராக உவந்து எடுத்துக்கொண்ட பணி. எனவே அழகில் மலர்கள் பரி வெவ்வேறு பூங்குடைய பூவெல்லாம் ஒரே கூடையில் போட மாட்டார். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மலர்களில் மலர் என்றாலே மென்மை தான், ஆனால் எல்லா மலருமே ஒரே போல் இருப்பதில்லைங்க, மென்மையிலும் மென்மையான மலர்கள் இருக்கின்றன. சில மலர்களை அதுக்கு மேலே வேறொரு மலர் போட்டிங்கன்னா அந்த மலர் வாடிடும், அப்போ அந்த மலர் மேலே இன்னொரு மலர் வந்து அதில் விழுகாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எப்படி வகை வகையாக பறிக்கும்னா கூடைகளும் வகை வகையாக இருக்கணும், ஒரே கூடையை எடுத்துகிட்டு போய் எல்லா பூவும் பறித்து போட்டு வரல. நாம் பூ பறிக்க போனால் என்ன பண்ணுவோம், 4 செம்பருத்தி 4 நந்தியாவட்டம் 4 அரளி 4 இதுன்னு பறிச்சோம்னா எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்குவோம், அது எவ்வளோவா இருந்தானே, எந்த பூ கசங்கனா என்ன, எந்த பூ வாடினா நமக்கு என்ன, நம்ம பூவை பறித்தோமா கொண்டாந்தோமா போட்டோமா முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. இவர் அப்படி இல்லை, அந்த மலர் அந்த செம்பருத்தினா செம்பருத்திக்கு ஒரு கூடை,
நந்தியாவர்த்தனம்னா நந்தியாவட்டுக்கு ஒரு பூ, ஒரு கூடை. இப்படி வெவ்வேறு கூடைகளில் பூவை பறிப்பாராம். ஒரே கூடையில் பறிப்பதில்லை, வெவ்வேறு கூடைகளில் மலர்களை பறித்து அவற்றையெல்லாம் கொண்டு வந்து தொடுப்பாராம். எனவே அழகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார். அந்த பூவெல்லாம் வெவ்வேறு கூடைகளில் பறித்து அதை கொண்டு வந்து மலர் தொடுக்க வரப்போகிறார். அந்த மலர்கள் எங்கெல்லாம் பறிப்பார் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். கோட்டு மலரும் நிலமலரும் குளிர் நீர் மலரும் கொழும் கொடியின் தோற்று மலரும் மா மலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டு முறுவல் நிலவலர கனகவரையில் பன்னகனான் பூட்டும் ஒருவர் திருமுடிமேல் புனையலாகும் மலர் தெரிந்து. எப்படி பறிப்பாராம்? கோட்டு மலர், கோட்டு மலர்னா மரத்தில் பூக்கின்ற மலர்கள், கோட்டு மலர்னு அதுக்கு பேருங்க. உதாரணத்துக்கு செண்பகம், இது மரத்தில் தான் பூக்கும், எனவே செண்பக மலர். நம்ம சொல்லுவோம் நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க. இந்த மலர் பார்த்தீங்கன்னா அதுவும் மரத்தில் தான் பூப்பது. இப்போ வில்வம் வேண்டும், மரத்தில் தான் ஏறி பறிச்சாகணும். இதே மரத்தில் பூக்கின்ற மலர், வில்வம் என்பது இலை வகையை சார்ந்தது, அதனால் மலர் என்று எடுத்துக்கொண்டால் செண்பகம், அது மரத்தில் தான் ஏறி பறிச்சாகணும். நாகலிங்க மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம மரத்தின் மீது தான் பறித்தாகணும். அப்படி மரத்தில் பூக்கக்கூடிய மலரும் நிலத்தில் பூக்கின்ற மலர், நிலமலர் நிலத்தில் இருக்கும், ஒரு ரொம்ப உயரமாக போகாது, நம்ம பறிக்கிற அளவுக்கு இருக்குங்க. இப்போ அலரி அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம், அலரி அது வெள்ளருக்கு நந்தியாவர்த்தம் போன்ற மலர்கள்லாம் ரொம்ப உயரமாக போகாது, மரம் மாதிரி உயரமாக போகாது, எளிமையாகவே நம்ம கை கெட்டுகிற தொலைவுக்குள்ளே பறிக்கலாம். அல்லது ஒரு கொக்கி வைத்து கொண்டு வளைத்து அந்த மலரை பறித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மலர்கள் அது நிலமலர் என்று பெயர். மரத்தில் பூக்கின்ற மலர், நிலத்தில் பூக்கின்ற மலர், அதுக்கப்புறம் சொன்னார் நீர் மலர், குளிர் நீர் மலர். இப்போ தண்ணீருக்குள்ளே வரக்கூடிய மிகுதியாக இருக்கக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னா தாமரை, அல்லி, இன்னும் சில மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மிகுதியான இடத்துல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மலர்களையும் பறிப்பார். அதுக்கு அடுத்து சொன்னார் கொழும் கொடியின் தோட்டு மலர், கொடியில் பூக்கக்கூடிய மலர், கொடியில் வருவது அப்படின்னா கொடி அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொடிகளை, இப்போ முல்லை பார்த்தீங்கன்னா முல்லை கொடி தான், முல்லை மலர் கொடியில் வருவது தான். அப்படி கொடியில் வருகின்ற மலர்களாக கொடி சண்பகம் அப்படி சொல்லுவாங்க. இப்படி பல வகையில் பார்க்கலாம். இப்படி கொடியில் வருகிற மலர்கள், நிலத்தில் பூக்கின்ற மலர், நீரில் பூக்கின்ற மலர், மரத்தில் பூக்கின்ற மலர் என்று நான்கு வகையான மலர்கள், அதெல்லாம் பறித்து கொண்டு வர்றாராம். மாமலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டு முறுவல் நிலவு அலர கனகவரை, கனகவரைனா கைலை மலை, கனகவரை பன்னக நான், கனகம் என்றால் பொன், மலை வரைனா மலை, பொன்மலையாகிய அங்கு வீற்றிருக்கின்ற பாம்பை அணிந்திருக்கிற பன்னக நான், பன்னக நான் என்பது பாம்பை குறிப்பது, பன்னக நான் பூட்டும் ஒருவர் திருமுடிமேல், அந்த பெருமானுடைய கைலை மலையை உடைய பெருமான், பாம்பை அணிந்திருக்கிற பெருமான், அவருடைய முடிமேல் புனையலாகும் மலர். எப்படின்னாரு தெரிந்து, அவங்க தெரிந்து என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் அவனுடைய திருமுடிக்கு உரிய மலர்களை பார்த்து பறித்து வருவார். ஏன்னா நேற்று மலர்ந்த மலரை பறிக்க மாட்டார், நாளை மலரை இருக்கின்ற மலரையும் பறிக்க மாட்டார். அதுக்கு இப்போ அதாவது மலரும் தருவாயில் இருக்கிற மலருக்கு போதுன்னு பேர். மொட்டு அப்படின்னா மலரவே இல்லைன்னு அர்த்தம், மலர் அப்படின்னா மலர்ந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்போ எந்த பூ இறைவனுக்கு உரியதுன்னு கேட்டால் போது. இப்போ அதுதான் என்ன சற்று நேரத்துக்குள்ளே மலரப்போகிறது. வழிபாட்டுக்குரிய மலர்களில் போது என்பது தான் சரியான பக்குவம். அந்த மலரக்கூடிய தருவாயுடைய மலராக பார்த்து பறித்தல் வேண்டும். எனவே அவ்வாறு இங்கே மலரும் தருவாய் இருக்கக்கூடிய மலரை பறித்து பெருமானுக்கு சாத்துகின்ற தொண்டு. அந்த பூவை பறித்து எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறார்.
கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து, கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும் தாமமுடன் இணைக்கும் வாச மாலைகளும் தண்டில் கட்டும் கண்ணிகளும் தாளில் பிணைக்கும் பிணையல்களும் நுண்டாதிரைக்கும் தொடையல்களும் சமைத்து நுடங்கு நூன் மார்வர். இவர் என்ன செய்வாரா, இறைவருக்கு மலர் பறித்து சாத்துகிறார். என்னென்ன வகையான மலர் பெருமானுக்கு சாத்துகிறார் அப்படின்னு கேட்டால், ஆறு வகையான மலர், ஆறு வகையாக பூ பெருமானுக்கு சூட்டுகிறார். அதில் கோவை அப்படிங்கிற ஒரு மலர் கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து, இந்த சொல்ல கவனிக்கணுங்க. அதாவது நாம் நிறைய பேர் சாமிக்கு பூ தொடுப்போம், இந்த பூ தொடுக்கிற அந்த பணி நிறைய பேர் விரும்பி செய்வது உண்டு. ஆனால் அந்த பணியை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் இங்கே குறித்திருக்கிறாரு. இன்னும் ஒரு சில இடங்களில் நம்ம இந்த நூலில் பார்க்க போகிற பின்னாடி அப்படி காண்கின்ற பொழுது, மலர் தொடுக்கின்ற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்னா, அதற்கென்றே அமையப்பெற்ற இடமா இருக்கணும். தனி இடத்தில், தனி இடத்தில்னா நம்முடைய நிலத்தில் பூவை போட்டுட்டு எடுத்து கட்டுவோம். நமக்கு தலையில் வைத்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் பூவை எங்கே வேணாலும் போட்டு எடுத்து கட்டி நம்ம வைத்து கொள்ளலாம். ஆனால் இறைவருக்குன்னு வரும்போது நம்ம கால் மிதிபடுகிற இடத்துல கொண்டு போய் பூவை கொட்டி அதுலேருந்து எடுத்து தொடுக்கக்கூடாது. எனவே அது மிதி கால் மிதிபடாத இடமா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் உதாரணத்துக்கு நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய உறங்குகின்ற படுக்கை பெட் அப்படி இருக்கும், அதுலேயே உட்காந்து பூ தொடுப்போம். அது நமக்கு தொடுப்பதற்கு சரியான இடம், ஆனால் இறைவருக்கு தொடுப்பதற்கு அந்த இடத்துல அமர்ந்து தொடுக்கக்கூடாது. இதெல்லாம் விதிகள், விளக்குகள் இருக்கலாம், அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. விதி என்பது இதுதான், இப்படி தான் தொடுக்கணும் மலர். அப்போ இது இறைவருக்குரியது, இது இறைவருக்குரியது, இந்த நினைப்பை நம்ம நெஞ்சில் வச்சு அந்த மலரை தொடுக்கணும். அப்போ நாம் உறங்குகின்ற படுக்கைகள் மீது அமர்ந்து கொண்டு பூவை தொடுக்கக்கூடாது. காலில் மிதிபடுகின்ற இடத்துல பூ, அப்போ நீங்கள் மிதிபடுற இடத்துல தொடுக்கணும்னு எடுத்தோம், அப்போ எங்கே தான் நம்ம நடக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு அதாவது என்ன சொன்னால், ஒரு தட்டு வைத்து கொள்ளலாம், ஒரு பேப்பரை விரித்து கொள்ளலாம், அதை மேலே தான் மலர் இருக்கணும். அப்படியே நிலத்தில் பூவை கொட்டி எடுத்து தொடுக்கக்கூடாது, அதுக்காக கீழே உட்காந்து கட்டக்கூடாதுங்கிற பொருள் இல்லைங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால், நம்ம வீட்டில் அதுக்கான சூழல் இருக்குமானால், மலர் தொடுப்பதற்கென்றே தனியாக ஒரு இடத்த வச்சுக்கலாம், புரியுங்களா? அதுக்குன்னு இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்றோம் பாருங்கள், டைனிங் டேபிள் இருக்குது, பூ கட்டுறோன்னு சொல்லிட்டு எடுத்து அதுலேயே கட்டுறது, எச்சில் சாப்பிட்டாலும் அங்கே தான் விழுகும், பூவை கட்டினாலும் அங்கே தான் விழுகும். அப்படி இருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது கருத்தை ஒழிய வேற இல்லைங்க. எனவே கால் மிதிபடாத இடங்களாக இருக்கணும். வெறும் நிலத்தில் பூ வந்து கீழே விழக்கூடாது. இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டே வரீங்க, பூ ஒரு ரெண்டு முளம் ஆயிடுச்சு, கீழே தான் முட்டும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு பேப்பரோ ஒரு விரிப்போ விரித்து அந்த மலர் அதில் தான் விழணுமே ஒழிய நிலத்தில் விழுந்துட்டு இருக்கக்கூடாது. ஆக இப்படித்தான் தொடுக்க வேண்டும். அதனால் தனி இடத்தில் இருந்துனர் அந்த மலரை கொண்டு தொடுக்கும்போது. இப்போ என்ன சில பேர் பார்த்தீங்கன்னா, டிவி போட்டு வச்சுட்டு நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கும், பூ கட்டிக்கிட்டே இருப்போம். இப்போ இதில் போய் எங்கே மன லைக்க போகுதுங்க? இந்த மலர் தொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு மலரையும் எடுக்கும்போதெல்லாம் அஞ்செழுத்து சொல்லணும். நம சிவாய, சிவாய நம, நம சிவாய, சிவாய நம அப்படின்னு நினச்சி நினச்சி பூவை கட்டினா தான் பயன். நீங்கள் அப்படிலாம் இல்லாமல் கட்டினா பயன் கிடைக்காதானா, அதுக்கு தக்க பயன் கிடைக்காமல் போகாது. இறைவனை நோக்கி செய்கின்ற எந்த செயலுக்கும் பயன் உண்டு. ஆனால் முழுமையான பயனை பெறணும்னா இப்படி தான் செய்யணும். தனி இடத்தில் கொண்டு வந்து அந்த உணர்வில் நின்று, தொலைக்காட்சி போன்றவற்றை பார்ப்பதை தவிர்த்து நீங்கள் அப்படியே பெருமானை நினைந்து, இது அவருக்குரிய மலர், அவருக்குரிய மலர் என்று நினைந்து மலரை தொடுக்கணும். ஐந்தெழுத்து மந்திரத்தை நினைந்து நினைந்து மலர், ஒரு பூவை எடுக்கும்போது அஞ்செழுத்து சொல்லணும், அந்த பூவை கட்டும் பொழுது அஞ்செழுத்து சொல்லணும். நம்ம ஊசியில் வைத்து கோர்க்கிறோமா, ஒவ்வொரு பூவை எடுத்து கோக்கும் போது அஞ்செழுத்து சொன்னால் எத்தனை மந்திரம் சொல்லிடலாம். அந்த உணர்வில் தாங்க மலர் தொடுக்கும். அது 10 நிமிடம் பூ கட்டுற வேலையாக இருந்தாலும் சரி, எல்லா டிவியும் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தமா பூவை கட்டி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன காட்சி பார்க்கணுமோ பார்த்து கொள்ளலாம். அப்படி பார்த்து கொண்டே தொடுக்கின்ற பொழுது நம் மனம் அதில் போய் லயித்து நிற்காது, பயன் என்பது குறைந்த அளவில் தான் கிடைக்கும். நீங்கள் அந்த பூ கூட சாமி போட்டால் அந்த டிவி பார்த்துட்டு வந்து பூ போட்டுக்கிறேன் எனக்கு வேண்டாம்னா சாமி சொல்ல போகிறாரு, அவர்கிட்ட போய் அது பூ வந்துடப்பு தான் போகுது.
ஆனாலும் பயன் என்று வருகின்ற பொழுது அது குறைந்த அளவு பயனைத்தான் தரும். எனவே நிறைவான பயனை பெற வேண்டும் என்று கருதுகின்றவர்கள் இந்த குறிப்புகளை வைத்துக் கொள்ளலாம். கிடைக்கிறது கிடைச்சா போது சாமி, நமக்கு எதுக்கு அவ்வளவு பயன் அப்படின்னு நினைக்கிறவங்க இயல்பா எப்படி தொடுத்து கொண்டு இருக்கணும் அதே மாதிரி தொடுத்து கொண்டு இருக்கலாம், ஒன்றும் குறையில்லை. அட இப்படிலாம் சொல்றாங்கன்னு பூ கட்டாம விட்டுருவோம் அப்படின்னு விட்டுறாதீங்க. எதை செய்துட்டாது இருங்க, அதையாவது செய்துட்டு இருப்போம் இல்லைங்களா, அதையும் சொல்லி போட்டு கடைசியில் பூ கட்டுற வேலையை நமக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. இதுதான் முறை அப்படியே நினைவில் வைத்து கொண்டா என்னைக்காவது மெல்ல மெல்ல சரிப்படுத்தி கொள்ளலாம். எனவே தனியிடத்து கொண்டு வந்து கோக்கும் கோவை மலர் தொடுப்பதில் பல வகை உண்டுங்க. இங்கே ஆறு வகை சொல்லுகிறார் கோவை அப்படின்னு சொல்லுகிறார். கோவை அப்படின்னா கோக்கப்படுதலால் கோவை, கோத்தல். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பூக்களை கட்ட முடியாது, ஊசியின் நூல் வைத்து தான் கோக்க முடியும். பவள மல்லின்னு ஒரு மலர் இருக்கிறது, நீங்கள் கையில் எடுத்து கட்டவாக முடியாது, தொட்டிங்கனாவே கசங்கி போயிடும். அதை எடுத்து நூலில் தான் கோக்கணும். அப்போ கோக்கப்படுதலால் கோவை. அதனால தான் நூல்களில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இறைவனுக்குரிய பாமாலைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், 11 திருமுறை பயிற்சியில் இருக்கிறவங்க அல்லது புத்தகம் வைத்திருக்கிறவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாமாலைகளை பல வகையாக பாடியிருப்பாங்க. இரட்டை மணி மாலை அப்படி இருக்கும், அடுத்து மும்மணி கோவை, நான்மணி மாலை, இதெல்லாம் பாவகை. சாமிக்கு நாம் இப்படி பல வகையான பாருங்கள், ஒரே நிறமுடைய மலர் இருக்கிறது, வெள்ளையாக ஒரு மலர், அதுக்கப்புறம் சிகப்பாகவே இருக்கிற மலர், அப்புறம் சிவப்பும் வெள்ளையும் கலந்திருப்பது, அப்படி ஒவ்வொரு இதெல்லாம் ஒவ்வொரு மலர்களையும் ஒவ்வொரு வகையாக தொடுக்கிறோம் பாருங்கள். அது மாதிரி இறைவனுக்கு போடுகிற மலர்களை இப்படி வகை வகையாக போடுவது போல பாமாலை பாடுவதில் பல்வேறு வகையான பாக்களால் பாடுவது. நீங்கள் அது 11 திருமுறையில் மிகுதியாக பார்க்கலாம். இரட்டை மணி மாலை, மும்மணி கோவை, நான்மணி மாலை இப்படிலாம் பாடியிருப்பாங்க. அது மாதிரி இங்கே இவர் என்ன பண்ணுறதான், மலர்களை எடுத்து கோப்பார், அதுக்கு பேர் கோவை, கோக்கப்படுதலால் கோவை, கோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சொன்ன கோக்க கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் இண்டை, இண்டை அப்படின்னு ஒரு மலர். இந்த இண்டை என்பதற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தலையில் வைக்கிற மாலைக்கு இண்டை மாலைன்னு பேர். நீங்கள் நம்ம தலையில் வைத்துக்கோ, இறைவருடைய தலையில் வைக்கிற மலர், அது பார்த்தீங்கன்னா கட்டியும் வைக்கலாம் நூலில் கோத்தும் வைக்கலாம், எனவே இண்டை மாலை. அது வகையில் சொன்னார் இண்டை சுருக்கும் தாமமுடன் இணைக்கும் வாச மாலைகளும். தாமம் அப்படிங்கிற ஒரு வகையான மலர், மாலை வகை தாமம். அப்புறம் மாலை, மாலையும் போது எது முன்னே எது பின்னேன்னு காண முடியாது அந்த மாலைகளும். அதுக்கப்புறம் சொன்னார் தண்டில் கட்டும் கன்னிகளும். இப்போ நம்ம எடுத்து பூக்க கன்னிகளாக கட்டம் பாருங்கள், இன்னும் சில பகுதியில் போனீங்கன்னா பூ கேட்டிங்கன்னா எத்தனை பூ வேணும்னு கேட்பாங்க, 100 பூ கொடுப்பாங்க, எண்ணுவாங்க பூவை. நம்ம ஊரில் 100 கேட்டால் தட்டில் நிறுத்தி 100 கிராம் அப்படி கொடுப்பாங்க. சில ஊரில் பூ கட்டும் பொழுது அந்த கன்னிகளை கட்டி ஒரு கன்னிக்கு 4 மலர் இருக்கும், அப்படியே 100 பூ கேட்டிங்கன்னா அப்படியே 25 எண்ணி இருந்தாங்க 100 கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆக பூக்களை அப்படி அதுக்கு பேர் கன்னின்னு பேர். ஆக இடைவெளி விட்டு விட்டு கட்டியிருப்பாங்க. அதனால் கன்னிகளும் தாளில் பிணைக்கும் பிணையல், எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிணையல்னு சொல்லக்கூடிய மாலை வகை. எனவே என்ன செய்திருக்கிறார், கோவை, தாமம், மாலை, கன்னி, பிணையல், தொடையல் அப்படின்னு 6 வகையான மலருங்க. அதாவது 4 வகையான மலரை 6 வகையாக தொடுப்பார். கோவை 1, 2 தாமம், 3 மாலை, 4 கன்னி, 5 பிணையல், 6 தொடையல். இப்படி 6 வகையாக இறைவருக்கு மாலைகளை தொடுப்பார். 4 வகையான மலர்களை 6 வகையாக தொடுப்பாருங்க. இது எப்போ, ஒரு நாளைக்கு ஒரு முறையா, இல்லை 6 காலமும் சாமிக்கு வைப்பார். இவர் பூ கொண்டு வர்றாருன்னு சொன்னால் தலையில் வைக்கிற மாலை, சிரமாலை, கரமாலை, மார்பிள் அணிவிருந்த மாலைன்னு 6 வகையாக மாலைகளை தொடுப்பாராம். எனவே இண்டை, தாமம், பிற மாலை, கன்னி, பிணையல், தொடையல் என்று இவ்வாறு 6 வகையான மலர்களை தொடுத்து, மாலைகளை தொடுத்து 6 காலம் கொண்டு வருவார். அது எங்கே சொல்வார், அடுத்த பாட்டில் சொல்கிறார்,
அங்கு அப்பணிகள் ஆனவற்றுக்கு அமைந்த காலங்களின் அமைத்து தாங்கிக் கொண்டு சென்றதன் பின் தாங்கிக் கொண்டு சென்று அன்பினொடு சாத்தி வாய்ந்த அச்சனைகள் பாங்கிற் புரிந்து பறிந்து உள்ளார் பரமறுத்து பதியப்பற்றான ஓங்கி சிறந்த ஐந்தெழுத்தும் ஓவா நாவின் உணர்வினார். இவ்வாறு ஆங்கு அப்பணிகள் ஆற்ற ஆனவற்றுக்கு அமைந்த காலங்களில், காலையில் திருப்பொழி எழுச்சிக்குரிய காலம், பிறகு 8 மணிக்குரிய நேரம், 12 மணிக்கு மாலை நேரம், சாயரச்சை என்று சொல்லப்படுகிற 6 மணி அளவில் செய்யப்படுகின்ற வழிபாடு, பிறகு இரவில் நடைபெறுகின்ற ராக்கால பூசை அல்லது அர்த்தசாம வழிபாடு, இப்படி 6 காலங்களிலும் சென்று பெருமானுக்குரிய வழிபாட்டை செய்தல், 6 வகையாக 6 காலங்களிலும் சென்று இறைவனுக்கு சூட்டுகின்ற தொண்டினை புரிந்து வருகிறார் முருகநாயனார் என்கின்ற தொண்டர். இந்த பணி மட்டுமல்ல, அந்த பணிகளை செய்கின்ற பொழுது பதியங்களின் உள்ளுரையாக இருப்பது 5 எழுத்து மந்திரம். அது சொல்றார், அமைந்த காலங்களின் அமைத்து தாங்கிக் கொடு சென்று அன்பினொடு சாத்தி, அந்த மலர்களை அன்பால போய் பெருமானுக்கு சாத்துவாராம். இவர் எப்படி அந்த மலர்பணி செய்தார்னர், அன்பினோடு சென்று மாலை சாத்துவார், அது மட்டுமல்ல அர்ச்சனைகளை புரிவார், அர்ச்சனை புரிவது மட்டுமல்ல பதிகங்களின் பற்றான ஓங்கி சிறந்த 5 எழுத்து. நாம் படிக்கிற பதிகங்களுக்குள்ள மறைந்து கிடக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா 5 எழுத்து மந்திரம்தான். அதான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று ஞானசம்பந்த பெருந்தகை நமக்கு அருளியிருக்கிறார். பதிகங்களின் உள்ளுரையாவன 5 எழுத்து மந்திரம்தான். அந்த 5 எழுத்து மந்திரத்தை என்ன சொல்வாருங்களா, இடையராது சிந்திப்பார். அப்ப என்ன அர்த்தம், பூ பறிக்கும் போது 5 எழுத்து சொல்லுவார், பூ தொடுக்கும் போது 5 எழுத்து சொல்லுவார், இறைவனுக்கு சாத்துகின்ற போது 5 எழுத்து சொல்லுவார், அந்த பதிக பற்றாக விளங்குகின்ற 5 எழுத்தை இடையராது சிந்திப்பாருங்க. அதான் ஓவா நாவின் உணர்வினார். ஓவாது அப்படின்னா இடைவெளி இல்லாது, தூங்கும் போதும் சொல்லுவாருங்க 5 எழுத்து மந்திரத்தை, விழிக்கும் போதும் சொல்லுவார், தூங்கியிருந்தாலும் 5 எழுத்து மந்திரம் சொல்லுவார், உறங்கி விழித்திருந்தாலும் 5 எழுத்து மந்திரம் சொல்லுவார். நம்மளுடைய இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் என்பது நாவுக்கரசு பெருந்தகையின் வாக்கு. எனவே 5 எழுத்து மந்திரத்தை இடையராது எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர். எனவே ஓவா நாவின் உணர்வினார், அந்த உணர்வு நிற்கக்கூடியவர் நம் முருகநாயனார். தள்ளும் முறைமை ஒழிந்திட இத்தகுதி ஒழுகும் மறையவர்தாம் தெள்ளு மறைகள் முதலான ஞான செம்பொன் வள்ளத்தில் அள்ளி அகிலம் இன்றளித்த அம்மை முளைப்பால் உடன் உண்ட, அம்மை முளைப்பால் உடன் உண்ட பிள்ளையார்க்கு நண்பராரும் பிள்ளையார்க்கு நண்பருமாம் பெருமை உடையராயினால். தள்ளும் முறைமை ஒழிந்திட, இவர்கிட்ட இது ஒன்றும் ஆகாதுங்க, எல்லாம் நல்லா செய்வார், பூ நல்லா பறிப்பார் தொடுப்பார், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் அவர்கிட்ட அவ்வளவு எளிதாக அணுகிட முடியாது, இது ஒன்று அவர்கிட்ட இடையூறாக இருக்குது அப்படின்னு கருதுவதற்கு ஒன்றுமே இல்லைங்களா. தள்ளும் முறைமை ஒழிந்திட, நீங்கள் அவர்கிட்ட ஒன்றை கூட தள்ளிவிட முடியாது, எல்லாவற்றையும் கொள்ளுதல் தான் இருக்க முடியாது, தள்ளுதல் கிடையாது. எனவே தள்ளும் முறைமை ஒழிந்திட இத்தகுதி ஒழுகும் மறையவதாம் தெள்ளு மறைகள் முதலான ஞான செம்பன் வள்ளத்தில், ஞானசம்பந்த பெருமான் வரலாற்று செய்தியை ஒரு 2 வரியில் காட்டுகிறார். தெள்ளு மறைகள் முதலான, தெள்ளுன தெளிந்தன்னு அர்த்தம், மறைகள் இறைவன் அருளிய வேதம். எனவே தெள்ளு மறை முதலான ஞான செம்பொன் வள்ளத்தில், அம்மா ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்தாங்க, பொற்கிண்ணத்தெல்லாம் கொடுத்தாங்க, வள்ளல் ஆக செம்பொன் வள்ளத்தில், வள்ளம் என்பது கிண்ணத்தை குறிப்பது, தங்க கிண்ணத்தில் கொடுத்தாங்க செம்பொன் வள்ளத்தில். என்ன பண்ணார், அள்ளி அகிலம் இன்றழித்த அம்மை,
உலகத்துக்கெல்லாம் காரணமாக விளங்குகின்ற அன்னை தன்னுடைய பாலை சுரந்து சிவஞானத்தை கலந்து கொடுத்தாங்க. எனவே அம்மை முலைப்பால் உடன் உண்ட பிள்ளையாருக்கு, இங்கே பிள்ளையார் திருஞான சம்பந்த பெருமான், அம்மையின் பால் உண்ட பிள்ளையார், அவருக்கு நண்பருமாம் பெருமை பெற்றார். திருஞான சம்பந்த பெருமானின் நண்பர் என்று சொல்லக்கூடிய பெருமை பெற்றிருக்கிறார் நம்முடைய முருகநாயனார். அன்ன வடிவும் ஏனமுமாய் அறிவார் இருவர் அறியாமல் மண்ணும் புகழூர் உறைவாரை வத்தமான ஈச்சரத்து நன்னர் மகிழ்ச்சி மனம் கொள்ளு. நன்னர் மகிழ்ச்சி மனம் கொள்ள நாளும் பூசை வழுவாமே பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும் அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினால். அன்ன வடிவமாகிய நிலையிலும் பிறகு ஏனம் பன்றி வடிவமாக நின்றும் இருவரும் காண முடியாத அந்த இறைவரை திருப்புகலூர் என்ற திருத்தலத்தில் இருக்கின்ற வத்தமானீச்சரம், யாராவது திருப்புகலூர் சென்றிருந்தால் நினைவில் பார்த்துக்குங்க, ரெண்டு கோயில் அருகருகே இருக்கும். அருகேனா ரெண்டு சிவலிங்க திருமேனி திருப்புகலூருக்குள்ள போனீங்கன்னா, ஒன்று புகலூரில் இருக்கின்ற அந்த பெருமான் அக்னிபுரீஸ்வரர் என்று சொல்லுவாங்க அவருக்கு பேர், அவருடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு சன்னதி இருக்கும். ரெண்டும் ஒரே இடத்துல ஒரு ஒரு வாயில் தான், ஒரு மதில் தான் குறுக்க இருக்கும், சின்ன சுவர். இங்கே பெருமானை பார்த்துட்டு இப்படி வலதுபுறம் போனீங்கன்னா அங்கே அடுத்து ஒரு இறைவர் இருப்பார், அவருக்கு பேர் வர்த்தமானீச்சரம்னு பேர். முருகநாயனார் மலர் பறித்து தொடுத்து அழகுபடுத்தப்பட்ட பெருமான் வர்த்தமானீச்சர பெருமான் என்பது ஞானசம்பந்த பெருமானின் வாக்கு. இங்கேயும் சொல்கிறார் வர்த்தமானீச்சரத்து, இவர் எப்படிலாம் பூ பறித்து தொடுத்து இறைவருக்கு சூட்டுகிறார் என்பதை திருஞான சம்பந்த பெருமான் கண்டு மகிழ்ந்தார். அவருடைய மலர் தொண்டின் சிறப்பை தன் தேவாரத்தில் வைத்து போற்றி இருக்கிறார் என்று சொன்னால் இவருடைய மலர்பணியின் சிறப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். திருஞான சம்பந்த பெருமானால் போற்றப்பட்ட நாயன்மார்களில் ஒருவர் முருகநாயனார். அவருடைய மலர்பணியினுடைய சிறப்பை ஞான சம்பந்த பெருமான் தன் தேவாரத்தில் போற்றியிருக்கிறார். முருகன் செய் கோலம்பர், முருகநாயனார் போய் அந்த வர்த்தமானீச்சர பெருமானை மலர்களால் அழகுபடுத்துவார்களாம். அந்த கோலத்தை பார்த்தா காண்பவரெல்லாம் மகிழ்வார்கள். எப்பவுமே ஒரு பணி செய்கின்ற பொழுது நாம் மகிழ்தல் ஒரு நிலை, காண்பவரும் மகிழுமாறு செய்த அப்படி காண்பவரெல்லாம் மகிழுகின்ற வண்ணமாக அப்பணியினை செய்பவர் நம்முடைய முருகநாயனார். எனவே அந்த மலர் தொண்டின் சிறப்பை திருஞான சம்பந்த பெருமான் தன் தேவாரத்தில் வைத்து போற்றியிருக்கிறார் என்று சொன்னால் இவருடைய பெருமை நாம் அதுக்கு வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய ஒன்றுமே இல்லை. ஆனால் சொன்னார் அன்னவடிவும் ஏனமாய் அறிவார் இருவர் அறியாமல் மண்ணும் புகழூர் உறைவாரை வர்த்தமான ஈச்சரத்து, அங்க அக்னீஸ்வர பெருமானுக்கு பக்கத்தில் இருப்பவர் அர்த்த வர்த்தமான ஈச்சரத்து நன்னார் மகிழ்ச்சி மனம் கொள்ள நாளும் பூசை வழுவாமே, ஒவ்வொரு நாளும் பூசை வழுவாது செய்து வழுவாமே பண்ணும் பெருமை அஞ்செழுத்தும், முன்னையும் அஞ்செழுத்து சொன்னாரு இங்கேயும் சொல்கிறார் அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்து பரவினார். அப்போ பறிக்கும் போதும் தொடுக்கும் போதும் அஞ்செழுத்து சொல்பவர் வழிபாட்டிலையும் அந்த ஐந்தெழுத்தை விட்டு விலகாமல் ஐந்தெழுத்து தான் எல்லாம் என்று பயந்து பணிந்து பெருமானை பணிந்து பரவுகிறார் முருகநாயனார். அங்கண் அமரும் திருமுகர் அழகார் புகழி பிள்ளையார் பொங்கு மனத்தின் முன் செய்த பூசை அதனால் புக்கருணி செங்கண் அடல் ஏறு உடையவர்தாம் சிறந்த அருளின் பொருள் அளித்த தங்கள் பெருமான் அடி நீழல் தலையாம் நிலைமை சார்வுற்றால். நம்முடைய முருகநாயனார் திருஞான சம்பந்த பெருமானின் திருமணத்தின் பொழுது அவருக்கு திருமணம் நடந்தது திருநல்லூர் பெருமணம் என்ற திருத்தலத்தில். அத்திருமண நிகழ்வில் அடியவர்கள் சிலர் போய் அதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்து கொண்ட அடியார்களில் முருகநாயனாரும் ஒருவர்.
நீலநக்க நாயனார் அந்த திருமணத்தை முன்னின்று நடத்தியவர். எப்பொழுது ஞானசம்பந்த பெருமானிடத்து யாழ் மீட்டிக் கொண்டிருப்பவர் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர். எனவே திருஞான சம்பந்தர் இறைவனோடு கலந்த பொழுது அவருக்கு முன்பாகவே முருகநாயனார், நீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மூன்று பெருமக்கள் இறைவனோடு கலக்க, பிறகுதான் திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய மனைவியோடு அதுக்குள்ள புகுந்தார். அவர் மட்டுமல்லங்க, அந்த திருமணத்துக்கு வந்த அனைவரையும் அந்த சோதியில் புகுமாறு செய்தார். அவர் வரலாறு வரும்போது யார் யார் என்பதை விரிவாக பார்க்கலாம். எனவே அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு இறைவனோடு கலக்கின்ற பேறு பெற்றவர் முருகநாயனார். அதான் முடித்துட்டார் வரலாற்றை. எனவே அங்கன் அமர் திருமுகர் அழகார் புகழி பிள்ளையார், இந்த புகழியினுடைய நலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பெருமான் பொங்கு மனத்தின் முன் செய்த அவருடைய திருமணத்தில் முன் செய்த பூசை அதனால் முன்பு தொடர்ந்து இறைவனை பூசித்து வந்த புண்ணியத்தின் பயனாக அந்த திருமணத்தில் புகுந்து புக்கருளி செங்கன் அடல் ஏறு உடையவர் தாம் சிறந்த அருளின் பொருள் அளிக்க இறைவன் அவருக்கு பெரும் கருணையை தந்தருள தங்கள் பெருமான் அடி நீழல் இறைவனுடைய திருவடி நீழலில் சேர்ந்து கலந்து இன்பம் பெறுகிறார் நம்முடைய முருகநாயனார். தலையாம் நிலைமை சார்வுற்றார். எனவே திருஞான சம்பந்த பெருமானின் திருமணத்தில் கலந்து கொண்டு அதன் பயனாக இறைவனுடைய திருவடியில் கலக்கிற பேறு பெற்றார் நம்முடைய முருகநாயனார். எப்பொழுதுமே இறைவருடைய விழாக்களாகட்டும் தொண்டருடைய நிகழ்வுகளாகட்டுங்க, அதில் போய் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த சூழலை எது நிகழும் நமக்கு தெரியாது. ஞானசம்பந்த திருமணத்தில் போகாதவங்களா? கல்யாணம் தானையா? இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குதாச்சே, இதை வேற நாம் வேற போய் பார்க்கணுமா என்ன அப்படி இருந்தவங்கலாம் இருந்துட்டாங்க. கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டவங்களாம் இறைவனோடு கலந்துட்டாங்க. கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல். எனவே அடியார்களுடைய நிகழ்வு இறைவனுடைய நிகழ்வு என்று சொன்னால் நம்ம தவிர்க்கக்கூடாது. பெரும்பாலும் நாம் அப்படி பண்ண மாட்டோம்ங்க. நம்முடைய உறவினர்கள் நிகழ்வுனா தவிர்க்காமல் போயிடுவோம். அடியார்கள் நிகழ்வு ஆண்டவன் நிகழ்ச்சினா இந்த இது போச்சுன்னா அடுத்து வராமையாக போயிது பார்த்துக்கிட்டா போகுது அப்படி நம்ம கருதுவோம். இறைவனுடைய அருள் நிகழ்வுகளாகட்டும் தொண்டருடைய, ஏன்னா எதுவும் எப்போ நிகழும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா முன்கூட்டி எல்லாரும் திருஞான சம்பந்த பெருமான் திருமணத்தை கலந்து கொள்ள இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருவடி பேர் வழங்க போகிறேன், எல்லாரும் வந்துருக்கன்னா அப்புறம் பத்திரிகைகளை கொடுக்க போகிறாங்க, அது ஒன்றும் இல்லை. எனவே தொண்டருடைய நிகழ்வும் இறைவனுடைய நிகழ்வும் திருவடி பேற்றுக்கு உரியதாக அது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது. அப்படி அடியார்களுடைய நிகழ்வுகளையும் இறைவன் வழிபாட்டுக்கான நிகழ்வுகளையும் தவறாமல் கலந்து கொண்டிருந்தா அப்படி ஒரு நாள் மீண்டும் சாமி ஒரு வாய்ப்பு கொடுத்தா கலந்துக்கிறவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா இது இல்லை. எனவே அடியார்கள் நிகழ்வுகளை பங்கெடுத்து கொள்வதில் முடிந்தவரை முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவு கொள்ளுதல் வேண்டும். எனவே இங்கே முருகநாயனார் திருஞான சம்பந்தருடைய திருமணத்துக்கு போனார். அங்கே போனவர் அப்படியே இறைவனோடு கலந்து விடுகிற பேறு பெற்றார். அறவம் அணிந்த அறையாரை அர்ச்சித்து அவருதங் கழல் நிழற்கு விரவு புகழூர் முருகனார் மெய்மை தொண்டின் திறம் போற்றி கரவிலவர்வால் வருவாரை கருத்தில் உருத்திரம் கொண்டு பரவும் அன்பர் பசுபதியார் பணிந்த பெருமை பகர்வுற்றேன். பாம்பை மாலையாக அணிந்திருக்கின்ற இறைவனுடைய திருவடியை அர்ச்சித்து அதன் பயனாக வந்து பெருமானுடைய கழல் சேர்ந்த முருகநாயனாருடைய திருத்தொண்டினை வணங்கி போற்றி அவருடைய கருணையை துணையாக கொண்டு கரவிலவர்வால், கரவு அப்படின்னா கள்ளம் மறைத்தல் அப்படின்னு பாருங்க, வஞ்சம். யாருடைய உள்ளத்தில் வஞ்சம் இருக்கிறதோ அவர் உள்ளத்தில் இறைவன் வெளிப்பட மாட்டாங்க. கரவின்றி நன்மாமலர் கொண்டு என்பது தேவாரம். கரவின்றி நன்மாமலர் கொண்டு மயிலாடுதுறை என்ற தட தேவாரத்தில் கரவின்றி நன்மாமலர் கொண்டுன்னு தேவாரம். அப்புறம் சாமி பாடுவார், நம்ம இறைவனை உள்ளத்தே வைத்தேன் அப்படின்னு சொல்லுகிற காஞ்சிபுர பதிகத்தில் வைத்திருப்பார். கரவாடும் வன்னெஞ்சற்கு அரியானை,
கரவார்வால் விரவா கர கரவு உடையவரிடத்துல அரியவர், கரவு இல்லாதவரிடத்துல வெளிப்பட்டு தோன்றுகின்ற பெருமான். கரவாடும் வண்ணஞ்சற்கரியானே கரவு இல்லாதவரிடத்துல எளியவனாக வழிபட்டுடுவான். எனவே கரவு என்பது வஞ்சம், நன்மை செய்வது போல் உடன் இருந்து கொண்டு தீமை செய்வதற்கு வஞ்சம்னு பேருங்க. வஞ்சம்னா நாம் எதுவும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, கூடவே இருப்போம், ஒரு நன்மை செய்வதாக கருதி கொண்டு இருப்போம், தீமை செய்வோம், அதுக்கு பேர் வஞ்சம். அப்படி வஞ்சம் உடையவர் உள்ளத்தின் கண்ணே இறைவன் இருப்பான், வெளிப்பட மாட்டான். யார்கிட்ட வெளிப்படுவான்னா, நன்மை செய்வது போல் இருந்து நன்மை செய்வர் இடத்துல தான் வெளிப்படுவானே ஒழிய, நன்மை செய்பவர் போல் இருந்து தீமை செய்கிற இடத்துல என்ன செய்ய மாட்டான், இறைவன் வெளிப்பட மாட்டான். இருப்பாருங்க, அவன் இல்லாத பொருள் இல்லை, அவனுடைய கலப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பொருளும் இல்லை, ஆனால் வெளிப்படுகிற திறன் மட்டும் மாறுபடும். அதனால் இங்கே சொல்லும் பொழுது கரவிலவர், கரவு இல்லாதவர், எனவே வஞ்சம் இல்லாதவர். ஆக கரவிலவர் பால் வருவார் இறைவர், எங்கே வருவார், கரவு இல்லாதவரிடத்து வருவார். கரவிலவர் பால், ஆக கரவு இல்லவர் பால் வருவாரை கருத்தில் தன்னுடைய உள்ளத்தன் கண்ணே உருத்திரம் கொண்டு, உருத்திரம் என்பது ஒரு மந்திரம், ருத்ர மந்திரம், வடமொழியில் ருத்ரம் அப்படிம்பாங்க. தமிழுக்கு வரும்போது ரூ முன்னாடி வராது, ஊ வரும், உருத்திரம், உருத்திர மந்திரம் கொண்டு, வடமொழியில் ருத்ரன்னு சொல்லுவாங்க, நமக்கு உருத்திரன்னு பேர். இந்த ருத்திரன் வேறுங்க, சிவபெருமான் வேறு, நிறைய பேருக்கு அதுவே தெரியாது, ருத்ரன் தான் சிவபெருமான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ருத்திரன் என்பவன் அழிக்கும் கடவுள், அந்த ஒரு வேலைத்தான் செய்வார். ஆனால் சிவபெருமான் ஐந்தொழில் செய்பவர், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், ஐந்து தொழிலும் செய்பவன் சிவபெருமான். அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா, மா சங்காரன் அப்படின்னு பேர். உருத்திரனுக்கு அழிப்பவன், சங்கரிப்பவன் அப்படின்னா சங்கரன் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானின் உருவத்தை பெற்றிருப்பவர் இந்த உருத்திரர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுக்கு என்ன அடையாளங்கள் உண்டோ அதெல்லாம் இவருக்கு உண்டு. ஆனால் இந்த உருத்திரன் வேறு, நாம் வணங்குகிற சிவபெருமான் வேறு. நிறைய பேர் இந்த வேறுபாடு தெரியாமல் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த உருத்திரன் தான், அதனால தான் அழிக்கும் கடவுள், சிவபெருமானா அழிக்கும் கடவுள் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த உருத்திரனுக்கு மேல் நம்முடைய பெருமான். ஆக படைத்தலுக்கு பிரமன், காத்தலுக்கு திருமால், அழித்தலுக்கு உருத்திரன் என்று பெயர். அந்த உருத்திர கடவுளுக்கு மேல் நம்முடைய அப்பர் பெருமான் திருமறைக்காடு அப்படிங்கிற தலத்தில் பாடியிருக்கிறார், கோன் என்று பல்கோடி உருத்திரர் தொழும் அப்படின்னு சொல்றார். கோன் என்று கொன்ன தலைவன், கோன் என்று பல்கோடி உருத்திரர் தொழும் மறைக்காட்டுரையும் ஐந்தா அப்படின்னு போற்றுவார். எனவே உருத்திரன் வேறு, சிவபெருமான் வேறு. இந்த மந்திரம் உருத்திர மந்திரம்னு பேருங்க, இந்த மந்திரம் உருத்திரம். இதை வந்து சிவபெருமானுக்குரிய மந்திரமாக எடுத்துக்கொண்டா இது மகா உருத்திரன், அதாவது மா சங்காரன் என்று சொல்ல பிறகு சிவபெருமானை குறிக்கும். அழிக்கும் கடவுள்னு எடுத்துக்கிட்டா கீழே இருக்கிற உருத்தினோட நின்றுணும். எனவே இந்த ருத்திரம் என்று சொல்லப்பெறுகிற அந்த மந்திரத்தை நெஞ்சகத்தில் வைத்து கணித்தவர் நாயனார். அவர் தான் யாரு, பசுபதியார். சொல்கிறார், கரவிலவர்வால் வரவ வருவாரை கருத்தில் உருத்திரம் கொண்டு, உருத்திரம் என்கிற மந்திரம் கொண்டு பரவும் அன்பர் பசுபதியார். அவர் பேர் பசுபதின்னு பேர், பசுபதி என்கிற பேர் சிவபெருமானுக்குரிய பேர். பசுன்னா உயிர், உயிர்களுக்கு தலைவன், அதனால் பசுபதின்னு பேர். சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த உருவங்களில் பசுபதி என்கிற பெயர் பொறித்திருப்பதாக சான்றுகள் காட்டுகின்றன. பசுபதி அப்படிங்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதை சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய கண்டெடுப்புகள், முகஞ்சதாரா, ஹரப்பா போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு குறிப்புகளும் ஆய்வுகளும் பசுபதி என்கிற பெயரை நமக்கு காட்டுகிறோம். பசுனா உயிர், பதினா தலைவன், உயிர்களினுடைய தலைவன். இவருக்கு அந்த பேர் பசுபதின்னு பேர். நிறைய தலத்தில் இறைவனுக்கு பசுபதின்னு பேர். கரூரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு பசுபதீஸ்வரர் அப்படின்னு பேர், ஆநிலையப்பர் அப்படின்னு தமிழில் பேர். எனவே இவருக்கு பசுபதியார் என்று பெயர். உருத்திரம் சொல்லி இறைவனுடைய திருவடிக்கு உரியவர் ஆனதுனால உருத்திர பசுபதியார் என்று பெயர்.
அதான் சொன்ன உருத்தில் கருத்தில் உருத்திரம் கொண்டு பரவு அன்பர் பசுபதியார் பணிந்த பெருமை பகர உச்சை. நான் உருத்திர பசுபதியாருடைய பெருமையை துதிக்க முற்படுகிறேன். முருகநாயனாருடைய திருவடியை வணங்கி அவருடைய அருளை துணையாக கொண்டு உருத்திர பசுபதியாருடைய வரலாற்றை துதிக்க முற்படுகிறேன் என்று நமக்கு இந்த வரலாற்றை நிறைவு செய்து காட்டுகிறார். நாமும் முருகநாயனாருடைய திருவடிகளை வணங்கி அடுத்ததாக உருத்திர பசுபதியாருடைய வரலாற்றை சிந்திக்க முற்படுகின்றோம்.